வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஜெயஸ்ரீ ஜெகன். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்னு தான் குரல் இருக்குது. ஒழுக்கம் வந்து ஒரு பெரிய கடல். இப்போது ஒழுக்கத்தில் சுய ஒழுக்கம்னா என்ன அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். செல்ஃப் டிசிப்ளின். யாருக்கு செல்ஃப் டிசிப்ளின்? வளர் இளம் பருவத்தினர், அதாவது டீனேஜ், 13-19 வயசு இருக்கிற மாணவ மாணவிகளுக்கு, குழந்தைகளுக்கு செல்ஃப் டிசிப்ளின் எப்படி கடைப்பிடிக்கணும் அப்படின்றத சொல்ல போகிறேன். செல்ஃப் டிசிப்ளின்னா முதல்ல என்னது, சுய ஒழுக்கம்னா என்னது அப்படின்னா, ஒருவருடைய தவறுகளையும் நடத்தைகளையும் எண்ணங்களையும் சரி செஞ்சுக்கிட்டு அதிலிருந்து எப்படி வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்றத பற்றி நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னென்ன மாதிரி வழிமுறைகள் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு நல்ல மனநிலையோட, சீரான மனநிலையோட இருந்தால் அவங்களோட சுய ஒழுக்கத்தை முன்னேற்றி கொண்டு வரலாம். எப்படி சீரான மனநிலைனா, நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள், நல்ல செயல்களை வந்து உருவாக்கி வரணும். ரெண்டாவது, அவங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன. பலம்னா என்னது, அவங்க கிட்ட இருக்கிற பாசிட்டிவ் குவாலிட்டிஸ். பலவீனம்னா என்னது, அவங்ககிட்ட இருக்கிற நெகட்டிவ் குவாலிட்டிஸ். பாசிட்டிவ் குவாலிட்டிஸை எப்படி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும், நெகட்டிவ் குவாலிட்டிஸை எப்படி குறைச்சிக்கிறணும் அப்படின்ற மாதிரி அவங்க அதை வந்து சரி செஞ்சுக்கணும். அடுத்தது, நம்மளுடைய ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களுக்கு லட்சியம் இருக்கும், கோல், எய்ம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்காக என்ன முயற்சிகள் பண்ணுறோம், திட்டம் பண்ணுறோமா, பிளான் பண்ணுறோமா, எந்த ஒரு விஷயத்தையும் நல்லா பிளான் பண்ணுமானா அது வெற்றியாக முடியும். அப்போ அந்த திட்டத்துக்கான அந்த லட்சியத்துக்காக என்ன நம்ம பிளான் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கணும். அடுத்தது, தினமும் என்னுடைய நேர நிர்வாகத்தை நான் எப்படி செலவு பண்ணுறேன். ஒவ்வொருத்தருக்கும் 24 மணி நேரம் இருக்குது, அந்த நேரத்தை நான் எப்படி மேனேஜ் பண்ணுறேன் அப்படின்றத பார்க்கணும். அடுத்தது, நல்ல சேமிப்பக்கூடிய, சேமித்து வைக்கக்கூடிய எண்ணத்தை வந்து கொண்டு வரணும். இதெல்லாம் வந்து கொண்டு வரும்போது நம்மளுடைய சுய ஒழுக்கம் நல்லாயிருக்கும். அடுத்தது, நம்மளுடைய பர்சனல் ஹைஜீன், தன் சுத்தம். சுத்தமாக இருக்கிறது கூட ஒழுக்கத்தில் ஒரு முக்கியமான ஒரு பங்கு. அதனால் தன் சுத்தத்தையும் நம்ம எப்படி வச்சுக்கணும்னு பார்க்கணும். அப்புறம் க்ரியேட்டிவ் திங்கிங், நல்ல ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை செஞ்சு என்னென்ன விஷயங்களை, புது புது விஷயங்களை நம்ம கொண்டு வரலாம் அப்படின்றத பார்க்கணும். இந்த மாதிரி நம்மளுடைய சுய ஒழுக்கத்தை நம்ம முன்னேற்றி ஒவ்வொரு விஷயமும் கொண்டு வரும்போது, ஒரு வாலிப பருவத்தில் இருக்கிற குழந்தைங்களை பார்க்கும்போது மற்ற குழந்தைங்களும் அதிலிருந்து என்ன செய்வாங்க, வளர்ந்துட்டே வருவாங்க. நம்ம பாட்டுக்கு கண் போன போக்கிலே கால் போகலாமான்று போகாமல், நமக்கு இப்படி தான், நம்ம இப்படி தான் வாழணும், எப்படியும் வாழ்கிறது வந்து 5 அறிவு கொண்டது, இப்படி தான் வாழணும். கடவுள் படைக்கும் போதே நம்மளை 6வது அறிவோடு படைச்சிருக்கார். 6வது அறிவு தான் பகுத்தறிவு, பகுத்து ஆராய்ந்து அறிதல். இப்போ இந்த 6வது அறிவில் நம்ம வாழும்போது எல்லா விஷயத்தையும் சரி சரியாக நம்ம கொண்டு வரும்போது சுய ஒழுக்கத்தை கட்டாயமாக நம்மளால் கடைப்பிடிக்க முடியும். இந்த அதனால் இந்த மாதிரி ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்க சுய ஒழுக்கம் தான் அவங்களோட வாழ்க்கையை சிறப்பாக வைக்கிறதுக்கு ஒரு வழிகோலாக அமையும். எனவே சுய ஒழுக்கத்தை எல்லாரும் கட்டாயமாக கடைப்பிடிக்கணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் சிறப்பாகவும் வெற்றியாகவும் வர முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.